குண்டா குழம்பு செய்ய போறோம். அதுக்கு துவரம் பருப்பு 2 கப் எடுத்துப்போம். இப்போ கடலை பருப்பு 1 கப்லேயே 1/2 கப் எடுத்துக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு குறை குறைனா அரைச்சடி தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோ. ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டு அரைச்சி இதோட போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நைஸா அரைக்க வேணாம், அப்படியே குறை குறைனு அரைச்சி அந்த உருண்டையோட சேர்த்துக்கலாம். தேங்காய் அதே மாதிரி குறை குறைனு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோ. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோ. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோ. பலாரி வெங்காயம் நைஸா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கீரை 1 பொடி அளவு பொடி வச்சிருக்கோம், நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோம். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு, நல்லா கலந்துக்கிட்டு இப்போ மாவு நல்லா கலந்துட்டோம். இப்போ 1 பால் மாதிரி உருட்டிக்கலாம். 1 ஸ்டவ் ஆன் பண்ணி 1 இட்லி பானை வச்சுருக்கோம், அதில் அப்படியே உருண்டையாக உருட்டி வச்சிடும். இப்போ உருண்டை உருட்டி வச்சாச்சு. 1 20 நிமிஷம் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம குழம்பு ரெடி பண்ணி தாளிச்சிடலாம். ஒரு லெமனை விட கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். புளி ஊற வச்சிட்டோம் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே. இப்போ கரைச்சி வடிகட்டிடும். இப்போ புளி கரைச்சிட்டோம், நல்லா தண்ணியை கரைச்சிக்கணும். உருண்டை குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா குடித்தோன்னா குழம்பு கெட்டியாயிடும், அதனால தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோ. குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோ. உப்பு புளி எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு போட்டு. 1 மஞ்சத்தூள் 1 கால் ஸ்பூன். இப்போ உருண்டை குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் வந்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை சிறிது அளவு வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிடலாம் குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோ. இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோ. இப்போ கடுகு நல்லா வடிச்சு வெங்காயம் சேர்த்துக்கோ. வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, குழம்பு இப்போ இது கூட சேர்த்துக்கோ. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி குழம்புல ஊற்றி சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பட்டு போல் அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா பட்டு போல் அரைச்சாச்சு. இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டோம், நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம உருண்டை அதுக்குள்ளே வெந்துட்டான்னு பார்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை நல்லா வந்துடுச்சு, நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 20 நிமிஷம் முன்னாடியே குழம்பு கொதிச்சுட்டு இப்போ உருண்டை இப்போ தான் போட்டிருக்கோம். 1 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம சேவ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு, இப்போ சேவ் பண்ணிடலாம்.